முன்னொரு காலத்தில் ஒரு ஹண்டர், அதாவது ஒரு வேடர் வந்து வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போனார். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் காலையிலிருந்து எவ்வளவோ ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார், ஆனால் எந்த ஒரு இரையுமே கிடைக்கல. அப்படியே பொழுது சாய ஆரம்பிச்சிருச்சு. அப்போவுமே எந்த ஒரு மிருகமோ அல்ல எந்த ஒரு பறவையுமே அவருக்கு கிடைக்கல. அவர் ரொம்ப மனசோர்வுக்கு உள்ளாக்கப்பட்டார். ஏன்னா அந்த மாதிரி அவர் வேட்டையாடி எடுத்துகிட்டு போனாதான் அவங்க வீட்டில் இருக்கும் சாப்பிட முடியும் அப்படிங்கிற நிலைமையில் அவர் ரொம்ப சங்கடமாக ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துக்கிட்டு இருந்தார். அப்படியே இருள் சூழ ஆரம்பிச்சிருச்சு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சத்தம், அவர் உட்காந்துட்டு இருந்தார்ல அந்த மரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கழுகு வந்து அதோட கால் மாட்டிக்கிட்டு ரொம்ப கத்திக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா இவரே வந்து எந்த ஒரு இரையுமே கிடைக்காம ரொம்ப வேதனையில் இருந்தார். அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு இறை மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த மரத்தை மேலே ஏறி அந்த கழுகை வந்து பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டார். ஒரு வலையில் போட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு, ஏதோ பரவாயில்ல இன்றைக்கி வந்து அட்லீஸ்ட் இந்த கழுகாவது கிடச்சிருக்கு, இந்த கழுகை வச்சு இன்றைக்கி நாமளும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நம்பிக்கையில் அவர் வந்து அந்த கழுகை எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியல அந்த கழுகுக்கு எதுக்கு நம்மளை பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. உடனே அந்த வேடன்கிட்ட அந்த கழுகு கேட்குது, ஐயா என்னை வந்து எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு கேட்குது. உடனே அந்த வேடன் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து உன்னை கொண்டு போய் கொல்ல போகிறேன், உன்னை கொண்டுட்டு உன்னை வந்து சமைச்சி தான் நாங்கள் வந்து இன்றைக்கி சாப்பிட போகிறோம், என் நானும் என்னோடய குடும்பமும் உன்னை சாப்பிட்டு தான் இன்றைக்கி வந்து பசி ஆற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அது சொன்ன உடனே கழுகுக்கு ஒன்றும் புரியலை, ரொம்ப கத்துது, ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல, அந்த வலைக்குள்ளேருந்து வெளியில் வர முடியல. கொஞ்சம் நேரம் அது கத்தி பார்த்துச்சு, ஆனால் ஒன்றும் பண்ண முடியலன்னு உடனே அப்படியே அமைதியாகிடுச்சு. சரி என்னுடைய சாவு இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது முடிவு பண்ணிடுச்சு. சரி கொஞ்சம் நேரம் அமைதியாக அப்படியே அவர் கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி அவங்க ரெண்டு பேரும் பயணிச்சிக்கிட்டு இருந்தாங்க. வேடன் வந்து அந்த கழுகுக்கிட்ட கேட்டார், உனக்கு ஏதாவது கடைசி ஆசனை ஏதாவது இருந்தால் சொல்லு நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அதாவது உன்னை விடுவிக்கும் அப்படிங்கிற அந்த ஆசையை தவிர வேறு எந்த ஆசை இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு நான் அதை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடன் கேட்குறாரு. உடனே அந்த கழுகு சொல்லுது, ஐயா எனக்கு வந்து எந்த ஒரு ஆசையும் கிடையாது, உங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், அதாவது உங்களுக்கு வந்து ரெண்டு வாழ்க்கை பாடங்களை சொல்லி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு சொல்லுது. உடனே அந்த வேடனுமே, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட எதுவுமே நீ எதிர்பார்க்கலை, எனக்கு வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன், இது நல்லது தானே நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே அந்த கழுகு சொல்லுது, ஐயா இந்த வாழ்க்கை பாடங்களை உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்காதீங்க, எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தொடங்குது. அதாவது முதல் வாழ்க்கை பாடம் என்னன்னா, நீங்கள் வந்து யார் சொல்கிறதுமே கண்மூடித்தனமாக நம்பாதீங்க, அவங்க சொல்கிற விஷயத்துக்கு ப்ரூஃப் இல்லாமல் அந்த விஷயத்தை எப்பவுமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை இழந்துட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் தோத்துட்டாலோ அதை நினச்சி கவலைப்படாதீங்க, அதை விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யணும் அதை நோக்கி நகர பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இந்த வேடன் வந்து சரி கண்ணு காணாமல் சரி ஏதோ சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு காதில் வாங்கிட்டு கம்முன்னு அப்படியே திரும்ப நடந்து போயிட்டுருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த கழுகு மறுபடியும் அவரை கூப்பிடுது, ஐயா என்னை வந்து விடுவிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு என்ன தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. கொஞ்ச நேரம் கழித்து அந்த கழுகு வந்து அவர்கிட்ட கேட்குது, ஐயா நீங்கள் வந்து எப்படி என்னை கொல்ல தான் போகிறீங்க, ஆனால் என்னை வந்து நீங்கள் உயிரோடு விடுறதுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளை தரலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு சொல்லுது. அது சொன்ன உடனே வேடனை வந்து டக்குன்னு நின்றுறாரு. நின்றுட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து கேட்குறாரு. உடனே அந்த கழுகு சொல்லுது, ஐயா நான் வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நான் வேட்டையாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வைரக்கல் ஒன்று பார்த்தேன், ரொம்ப பளபளன்னு இருந்துச்சு, ரொம்ப விலை உயர்ந்த வைரக்கல் அது, அந்த வைரக்கல்லை எடுத்துகிட்டு போய் என்னுடைய கூட்டில் வச்சுருக்கேன், எப்படி என்னை கொல்ல போகிறீங்க, என்னை வந்து கொன்னுட்டிங்கன்னா அந்த வைரக்கல் வந்து யாருக்குமே பயன்படாமல் போயிடும், அதனால் தயவு செஞ்சு என்னை வந்து விடுவீங்க, நான் போயிட்டு அந்த வைரக்கல்லை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், உடனே நீங்கள் வந்து ரொம்ப பெரிய பணக்காரன மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கிற அந்த ஏழ்மை எல்லாமே விளையிறோம்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடன்கிட்ட சொல்லுது. உடனே வேடனுமே அப்படியா இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த வலையை வந்து ரிலீஸ் பண்ணி அந்த கழுகை வந்து வெளியில் விடுறாரு. வெளியில் விட்ட உடனே கழுகு வந்து ரொம்ப வேகமாக பறந்து போயிட்டு ஒரு மர உச்சிக்கு போயிட்டு உட்காந்துருது. உட்காந்துட்டு இவரை பார்த்து சொல்லுது, ஐயா நான் சொன்ன மாதிரி எங்கிட்ட எந்த ஒரு வைரக்கல்லுமே கிடையாது, நீங்கள் வந்து என்னை ரிலீஸ் பண்ணிட்டீங்க, இப்போ நான் வந்து தப்பிச்சு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு சொல்லுது. உடனே வேடனுக்கு ஒன்றும் புரியலை, என்னடா அது நம்ம வந்து திடீர்னு இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாயிடுறாரு. உடனே அந்த கழுகு சொல்லுது அவர்கிட்ட, ஐயா நான் வந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட ரெண்டு வாழ்க்கை பாடங்கள் சொன்னால, அதில் முதல் வாழ்க்கை பாடம் என்னென்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள், அதாவது யார் சொல்கிறதுமே கண்மூடித்தனமாக நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால, அது வந்து என்னோடய விஷயத்திலே பாருங்கள், நான் சொன்னது உடனே நம்பி நீங்கள் என்னை வெளியில் விட்டுட்டீங்க, அதனால் இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் யார் சொன்னதுமே கண்மூடித்தனமாக நம்பாதீங்க, அதுக்கு ப்ரூஃப் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இதை கேட்ட உடனே இன்னும் சோகமாயிடுறார் அவர். உடனே மறுபடியும் கழுகு சொல்லுது, ஐயா நான் உங்களுக்கு சொன்ன ரெண்டாவது வாழ்க்கை படத்தை ஞாபகப்படுத்துங்க, அதாவது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை இழந்துட்டா அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையை என்ன பண்ணலான்னு யோசித்து அதற்கான வேலைகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. உடனே இதை கேட்ட உடனே அந்த வேடன் வந்து யோசித்து பார்க்குறாரு. அப்போ தான் வந்து அவருடைய மனக்கண்ணே திறந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாரு. உடனே அந்த கழுகு போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போவே போயிட்டு வேறு ஏதோ ஒரு இறையை தேட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சோகத்தெல்லாம் அப்படியே ஓரம் கட்டிட்டு அவருடைய வேலையை பார்க்க கிளம்பி போயிடுறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே இந்த ரெண்டு வாழ்க்கை பாடங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை எப்போவுமே முன்னேற்ற பாதையிலே போயிட்டுருக்கோம். அதாவது யார் சொல்கிறதுமே நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக நம்பாதீங்க, அதுக்கான ப்ரூஃப் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலுமே ஈடுபடாதீங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேமர்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. மொபைல் ஃபோனில் கால் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்கு இமெயில் அனுப்புகிறதா இருக்கட்டும், ஓடிபி கேட்குறதா இருக்கட்டும், அப்படி இப்படின்ட்டு உங்களுடைய ஆசை வார்த்தைகளை தூண்டி உங்கள்கிட்ட இருக்கிறத ஏதோ ஒரு விஷயத்தை அபகரிக்கிறதுக்கு பல பேர் கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் ரொம்ப உன்னிப்பாக இருங்க, யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க, இதை வந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஞாபகம் வச்சுங்க. அதுபோல் தான் உங்களுடைய ரெண்டாவது வாழ்க்கை படம் என்னென்னா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் தோத்துட்டிங்கன்னா அதை மட்டுமே நினச்சிக்கிட்டு அப்படியே தோண்டு படுத்துறாதீங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தோற்ற விஷயத்துலேருந்து கற்றுக்கிட்டு அடுத்து ஒரு விஷயத்தை ரொம்ப வெற்றிகரமாக செஞ்சு முடிங்க. இந்த ரெண்டு வாழ்க்கை பாடங்களை வேறு ஞாபகம் வச்சுங்க, வாழ்க்கை கண்டிப்பாக முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.